பாருங்கள், மைதா எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ மைதா பாருங்க, 1 கேஜி 1 கிலோ மைதா. அதுக்கப்புறமா 1/2 லிட்ரு டப்பா நெய். இதில் 300 ml தான் ஆட் பண்ண போகிறோம், மீதியெலாம் ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா 1 கிலோ மைதாவுக்கு 300 நெய் கரெக்டாக இருக்கும் பாதுஷாவுக்கு. பாருங்க, பிணையறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் மாதிரி எடுத்துக்கலாம். அதில் 1 கிலோ மைதாவும் ஆட் பண்ணிட்டேன். இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒயிட் சுகர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் இந்த மாவை நல்லா பிணைஞ்சிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி சர்க்கரைப்பாகில் பரட்டுவோம். இருந்தாலும் உள்ளார மைதா கொஞ்சம் ஸ்வீட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணுறோம். நிறைய ஆட் பண்ணக்கூடாது, 1-2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் தான் ஆட் பண்ணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சால்ட்டு சுகரு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், நெய் ஊற்றியாச்சு. நெய் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மைதாவெல்லாம் பாருங்க, நல்லா நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது எப்படி பார்த்தா கரெக்டாக வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்க, இந்த மாதிரி நீங்கள் எடுத்து இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா உதிராமல் பிடி வரணும். நீங்கள் உடச்சி விட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி உதிரணும். இந்த மாதிரி பிடிக்க இப்படி எடுத்து பிடிச்சா உங்களுக்கு பிடி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மாவு பதம் கரெக்டாகிடுச்சின்னு அர்த்தம். இதுக்கப்புறமா இப்போ நெய் ஊற்றி பிணைஞ்சாச்சு. சர்க்கரை உப்பு நெய் ஊற்றி பிணைஞ்சிருக்கும். இதில் நல்லா தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு எப்படி பிணையுமோ அந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. இது 1 மணி நேரம் நல்லா ஊற விடணும். நல்லா ஊறின வாட்டி அதுக்கப்புறமா குட்டி குட்டி உரண்டையாக பிடிச்சி பாதுஷா ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், பாதுஷா மாவு நல்லா ஊறிடுச்சு. 1 மணி நேரம் இதை நல்லா குட்டி குட்டி உரண்டையாக உருட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி உரண்டையாக உருட்டி வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் சப்பாத்திக்கு தட்டுமையாக அந்த மாதிரி தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டிக்கலாம். தட்டின வாட்டி இதை வச்சு நடுவில் பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் நீங்கள் இப்படி கை வச்சு இப்படி திருவுனீங்க அப்படின்னா பாதுஷா ஷேப்புக்கு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி தான். இதே நீங்கள் இந்த விரலுக்கு பதிலாக தட்டிட்டு இந்த நடுவரில் கூட இப்படி வச்சு சுற்றி விடலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பாதுஷா ரெடி ஆகிடும். இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பாதுஷாலாம் ரெடி பண்ணிட்டோம். பாருங்க, 40 பாதுஷா வந்திருக்கு 1 கிலோ மாவுக்கு. இதே மினி பாதுஷா சைஸ்ல தான் போட்டிருக்கோம். சின்னதா, உங்களுக்கு பெருசா வேணாலும் பெருசா போட்டுக்கலாம். கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாகும். பாகு ரெடி பண்ணிடலாம். பாருங்க, இந்த சைஸ் இந்த கப் அளவு 3 கப்பு சர்க்கரை எடுத்து போட்டிருக்கேன். இந்த கப் அளவுலயே 1/2 கப்பு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ஒரு கம்பி பதம் வரணும். ஒரு கம்பி பதம் வந்த வாட்டி பொறிச்சு, அதாவது பாதுஷாவை நெய்யில் பொறிச்சு இதில் நல்லா போட்டு பரட்டி எடுத்து வச்சிடலாம். பாருங்க, சர்க்கரைப்பாகு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சர்க்கரைப்பாகு எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா இப்படி ஒரு கம்பி வரணும், தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி கம்பி வருது அப்படின்னா சர்க்கரைப்பாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்க, இந்த மாதிரி கம்பி வரணும். பாருங்க, 1 கடாயில் 200 கிராம் நெய் இருந்துச்சு, அதை ஊற்றி வச்சிருக்கேன். நல்லா காஞ்சிருச்சு. இதை ரெடி பண்ணி வச்ச பாதுஷாவை இதில் போட்டுடலாம். நீங்கள் நெய் இல்லைனா எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நெய்யில் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பாருங்க, பாதுஷாலாம் இதில் போட்டாச்சு. இதை இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, ஃபஸ்ட்டு போட்ட பாதுஷா இது. பாருங்க, இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். இந்த மாதிரி ரெடி ஆன வாட்டி பாருங்க, எல்லா பக்கமும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி ரெடி ஆன வாட்டி சர்க்கரைப்பாவில் போட்டு பரட்டி 5 நிமிஷம் கழித்து எடுத்து தனியாக வச்சிடலாம். பாருங்கள், இந்த அடை சிம்மில் வச்சுருக்கேன். இதை
பாருங்க, சிம்மில் வச்சோம் அப்படின்னா சூடாகவே இருக்கும், இல்லைன்னா சக்கரைப்பாவை வந்து பூத்துரும். அதனால் கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி சக்கரைப்பாவில் போட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் வச்சு எடுத்து தனியாக வச்சிடலாம். பாருங்க, சூப்பரான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. இந்த சக்கரைப்பாவு மேலே ஒட்டிகிட்டு இருக்கும் போது இதுக்கு மேலே கொஞ்சமாக பிஸ்தா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற பாதாம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்களும் பாதுஷா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பரான பாதுஷா கடையில் இருக்கிற மாதிரியே ரெடி பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.